ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? செம போர் அடிக்குது. அதான் பழைய ஃபோட்டோஸ் பழைய ஆல்பம்லாம் எடுத்து ஒன்றுன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ சரியான போர் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக நெகட்டிவ்லாம் கூட இருக்குது. இதை இப்போதைக்கு டெவலப் கூட நம்மளால் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு லாக்டவுனில் உட்காந்துருக்கோம். இப்படி தான் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கணும் போல். நெகட்டிவ்லாம் வேஸ்ட்டு தான் இப்போதைக்கு. ப்ரோ அட்வான்ஸாக எவ்வளவோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்லி விட்டுப்பாங்களேன். ஓகே, நெகட்டிவ் டெவலப் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபோனை யூஸ் பண்ணியே இந்த நெகட்டிவ்லாம் நம்ம எப்படி டெவலப் பண்ணி நம்ம மொபைல்லேயே பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான் இது, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்குது லவுட் ஒலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, செட்டப் ரெடி ஆகிடுச்சு, வா காட்டுறேன் வா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோன் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனில் எடுத்துக்கோங்க. நம்மளோட நெகட்டிவை ஜஸ்ட் இது மேலே மட்டும் தூக்கி வச்சுட்டு நம்மளோட கேமரா அப்ளிகேஷன் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும் பார்க்குறதுக்கு இது கிளியராக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளான ஸ்டெப்பு தான். நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷீட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோவை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா போதும். ஸோ லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் ரொட்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அகைன் கிளிக் பண்ணி இங்கே கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கரெக்டாக இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். டூல் ஆப்ஷன் போயிட்டு கிராப் அப்படின்றத கொடுங்க. இப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் மட்டும் ஈஸியாக நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அகைன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வந்துடும். டூல் போயிட்டு கர்வ்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரெட் அப்படின்னு இருக்கும், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்துருங்க, கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிருங்க. அகைன் கிளிக் பண்ணி க்ரீன் அப்படின்னு இருக்கும், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்துருங்க, அப்படியே மாற்றுங்க. அடுத்தது கிளிக் பண்ணி ப்ளூ, மேலே இருக்கிறத கீழே கொண்டு போயிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் நீங்கள் வேரி பண்ணோம் அப்படின்னா அகைன் இதையே கிளிக் பண்ணி கொஞ்சம் மட்டும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ ரொம்ப பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணாலே போதும். இது ரொம்ப ஓல்டு ஃபோட்டோ அப்படின்றனால தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இதுவே வந்து நான் ஒரு நார்மலான நியூ ஃபோட்டோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உடனே பண்ணி காட்டுறேன், அது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிட முடியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரியலாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி வந்து இப்போ ரீசென்ட் டேஸில் இந்த மாதிரி ஃபிலிம் யூஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பக்காவாக பண்ண முடியும். நேத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், கூகுளோட ஒரு சீக்ரெட்டான வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.